ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ இந்த வீடியோவில் வந்து நிலைம குறிப்பாயங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு படிக்க போகிறோம். இப்போ இது வேறு ஒன்றும் இல்லை, அதாவது இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லக்கூடியது. நிலைம குறிப்பாயம் அப்படின்னா, ஏற்கனவே நமக்கு குறிப்பாயம் அப்படின்னா என்னன்னு தெரியும். அதாவது எக்ஸ், ஒய், இசட் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆய அச்சு தொகுப்பு தான் குறிப்பாயம் அப்படின்னு சொல்கிறோம். இதை நிலைம குறிப்பாயம் அப்படின்னா, அதாவது ரெண்டு பொருள், அதாவது ஒரு ஓய்வு நிலையில் ஒரு பொருள் இருக்குது, இன்னொரு பொருள் வந்து இயக்க நிலையில் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு பொருளையும் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு பொருளை வந்து ஒரு நிலைம குறிப்பாயம் அப்படின்னு வச்சுட்டு இன்னொரு பொருளோட இயக்கத்தை வந்து நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணி நம்ம அது இயக்கத்தில் இருக்கா, ஓய்வு நிலையில் இருக்கா அப்படின்னு சொல்கிறது தான் நிலைம குறிப்பாயம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு பொருள் இருக்குது, அதாவது இப்போ ஒரு ஆப்பிளும் நம்ம தூக்கி போடுறோம். இப்போ இந்த ஆப்பிள் வந்து தூக்கி போடும்போது இல்லாட்டி அந்த பொருள் வந்து ஒரு விசையை உணருதா இல்லையா அப்படின்னு நமக்கு வந்து எப்படி தெரியும், சரியா? அப்போ இந்த ஆப்பிள் வந்து கீழ் நோக்கி உணர்றது தான் நம்ம என்ன சொல்கிறோம், அது புவியீர்ப்பு விசையை வந்து, புவியீர்ப்பு விசை இருக்கிறதுனால கீழ் நோக்கி இழுக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே நேரத்தில் வந்து இப்போ வந்து ஒரு லேப் இருக்குது, லேபில் வந்து ஒரு புக்கில் புக்கு ஒரு டேபிள் மேலே வைக்கப்பட்ட ஒரு புக்கு, அது வந்து ஓய்வு நிலையில் தான் இருக்குது. அது எப்பயுமே என்ன செய்யும், ஒரு கிடைத்தள திசையில் முடுக்கம் அடைகிறது இல்லை. அதாவது கிடைத்தள திசைனா எக்ஸ் திசை இருக்கு இல்லையா, அதில் வந்து அதை எப்பயுமே ரெஸ்ட் பொசிஷனில் தான் இருக்கும், அதன் மேலே வந்து எந்த ஒரு விசையுமே செயல்படுறதில்லை. இப்போ இந்த ஆய்வகம் அப்படின்றது இல்லையா, அந்த லேப், அதுதான் அதோடைய வந்து ஒரு நிலைம குறிப்பாயம். இப்போ அதில் குறிப்பாயம் என்ன, ஒரு ஆய்வகத்தோடைய நீளம், அகலம், உயரம், இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வரைபடத்தில் நம்ம குறிப்போம். அதை நிலைம குறிப்பாயமாக நம்ம கணக்கிட எடுத்துக்கிறோம். இதே மாதிரி இப்போ வந்து ஒரு பூமி வந்து சுற்றுது அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஒரு நிலைம குறிப்பாயம், பூமியில் இருக்க பொருள்கள் வந்து பூமியை நிலைம குறிப்பாயமாக வச்சுக்கிட்டு அதன் மேலே இயங்குது. அதை நம்ம என்ன செய்கிறோம், பூமியை நிலைம குறிப்பாமல் வச்சுட்டு நம்ம அதை வந்து வரைபடத்தில் வரைகிறோம். ஓகேயா? இப்போ கீழ் நோக்கி செயல்படும் மேல் நோக்கி செயல்படும் செங்குத்து விசையும் ஒன்றே ஒன்று சமன் செய்து என்ன செய்யுது, ஒரு பொருளை ஓய்வு நிலையில் வைக்குது. அதனால் நம்ம என்ன செய்கிறோம், இந்த நியூட்டனின் முதல் விதி, நியூட்டனின் முதல் விதி என்ன செய்யுது, என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட் வந்து ஒரு பொருளின் மீது வெளிப்புற விசை ஒன்று செயல்படாத வரை அது தனது ஓய்வு நிலையிலோ அல்லது மாறா திசைவேகத்திலுள்ள சீரான இயக்க நிலையிலோ தொடர்ந்து இருக்கும். இதுதான் வந்து நியூட்டனின் முதல் விதி. ஆனால் இப்போ ஒரு பஸ்ஸு போயிட்டுருக்கு, ஒரு பேருந்து, வெளியில் வந்து ஒரு மரம் இருக்கும். இப்போ பஸ்ஸில் உட்காந்து இயக்க நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மரமும் என்ன செய்யுது, பின்னோக்கி நகர்ற மாதிரி வந்து ஒரு காட்சி வந்து தோன்றும். அப்போ அந்த மரத்தை பொறுத்த வரைக்கும் பஸ்ஸு வந்து ஒரு நிலைம குறிப்பாயமாகும், பஸ்ஸில் உட்காந்துருக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த மரம் இருக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு நிலைம குறிப்பாயமாகும். இப்படி இது மாதிரி இரண்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இங்கே வந்து பஸ் வந்து போயிட்டுருக்கு, பேருந்து, இது வி அப்படிங்கிற அந்த திசை வேகத்தோடு போய்கிட்டுருக்கு. இதில் வந்து இப்போ போகும்போது அந்த பேருந்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும், அவங்க வந்து உட்கார்ந்தா இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு வெளியில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் எப்படி இருக்குது, இயக்க நிலையெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து அப்போ வந்து அந்த இயக்க நிலையில் இருக்கக்கூடிய அந்த பொருள்களுக்கு இந்த பேருந்து வந்து ஒரு நிலைம குறிப்பாயம் அப்படியே இருக்கும், சரியா? இப்போ ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்கு, ட்ரெயினில் வந்து ஒரு டேபிள் உள்ளே வச்சுருக்காங்க, திடீர்னு ட்ரெயின் வந்து நிற்கிற ட்ரெயின் கிளம்பும்போது திடீர்னு ஸ்டார்ட் ஆகும்போது என்னாகும்னு சொன்னால், வேகமாக சடனாக ட்ரெயினை எடுப்பாங்க, எடுக்கும்போது என்னாகும், உள்ளே இருக்கக்கூடிய பொருள்கள் வந்து பின்னாடி நோக்கி கீழே விழற மாதிரி இருக்கும், சரியா? இப்போ இந்த பொருளில் வந்து எந்த விதமான ஒரு விஷயமே செயல்படலை அந்த இடத்துல, ஆனால் முழு அந்த ட்ரெயினோட அந்த அசைவை என்ன செய்யுது, இந்த பொருளை கீழே விழற மாதிரி ஒரு முடுக்கத்தை வந்து கொடுக்குது.
அதனால் இந்த ட்ரெயின் வந்து அதோட குறிப்பாயம் இல்லை, நிலைமை குறிப்பாயம் கிடையாது. ஆனால் இப்போ இங்கே பாருங்கள், ரெண்டு வண்டி ரெண்டு பேருந்து போயிட்டுருக்கு. ஒன்று எல்லோ கலர் பேருந்து, இன்னொன்று வயலட் கலர். இதில் ஒரு பேருந்து வந்து விங்கிற ஒரு திசை வேகத்தோடு போகுது, அடுத்தது ஏங்கிற ஒரு முடுக்கம் திசை வேகத்தில், திசை வேகத்தில் ஒரு ஏ முடுக்கத்தோடு வேகமாக போயிட்டுருக்கு. இப்போ இந்த ரெண்டாவது பேருந்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றாவது பேருந்து தான் நிலைமை குறிப்பாயம். ஆனால் ஒன்றாவது பேருந்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது பேருந்து நிலைமமற்ற குறிப்பாயம். சரியா? ஏன்னு சொன்னால் அது வந்து ஒரு முடுக்கத்தோடு போகிறனால அதுக்கு வந்து நிலைமமற்ற குறிப்பாயம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே. இப்போ ஒரு லேபில் வந்து நீங்கள் ஒரு தனி ஊசலாம் வச்சுருக்கீங்க, வச்சு அதோட அலைவு இதெல்லாம் கணக்கிடும்போது நமக்கு வந்து அந்த லேபு தான் அதோட நிலைமை குறிப்பாயம் அப்படின்னு. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இங்கிலீஷில் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ரெண்டு பொருள் வந்து இயக்கத்தில் இல்லாட்டி ஓய்வு நிலையில் இருக்கும்போது ஒரு பொருளோட குறிப்பாயத்தை வந்து இன்னொரு பொருளோட குறிப்பாயத்தோட ஒப்பிட்டு சொல்கிறதான் நிலைமை குறிப்பாயம் அப்படின்னு பேர். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நியூட்டனின் இரண்டாம் விதி. இது ரொம்ப முக்கியமான விதி, இது எல்லாருக்குமே தெரிஞ்சதான். ஒரு பொருளின் மீதும் செயல்படும் விசையானது அந்த பொருளின் உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு சமமாகும். அதாவது உந்த மாறுபாட்டு வீதம் அப்படின்னா என்ன? ஃபோர்ஸ். இங்கே பாருங்கள், ஃபோர்ஸ்னால் செயல்படும் விசைனா ஃபோர்ஸ், உந்த மாறுபாடு உந்தம்னா என்ன? ப்ரெஷர். அப்போ அந்த பொருளின் உந்த மாறுபாட்டு வீதம், உந்தத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாடு வந்து dp/dt, அதாவது நேரத்தை பொறுத்து. அப்போ இதுக்கு வந்து சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி அப்படின்னா, சுருங்கக்குறின் எப்பொழுதெல்லாம் ஒரு பொருளின் உந்தத்தில் மாற்றம் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் பொருளின் மீது விசை செயல்படுகிறது. அதாவது அந்த ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோன்னா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. இப்போ அதில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் அந்த பொருள் மேலே ஏதோ ஒரு விசை வந்து செயல்படுது அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ பொருள்கள் அதை நிறை மாறாமல் ஒரு, ஆனால் பொருள் இயங்கும் போதும் என்ன செய்யும், அதோடய வெயிட் வந்து மாறுமா? எந்த ஒரு இயக்கத்தில் இருந்தாலும் நிறை மட்டும் எடை மட்டும் என்ன செய்யாது? மாறவே மாறாது. இப்போ அதனால் பாருங்கள், எடை வந்து நிறை வந்து கான்ஸ்டண்டாக என்ன மாறாதது. அதனால் F=dmv/dt. ஏன்னா P=mv. இங்கே பார்த்தோம் இல்லையா, மாஸ் இன்ட்டு P=mv. அந்த சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எம் வெளியில் எடுத்துகிட்டு dv/dt இருக்கும். that=m×a. ஏங்கிறது ஆக்சலரேஷன். அப்போ இங்கே வந்து முடுக்கம். அப்போ F=m×a, அதாவது force=  நிறை இன்ட்டு முடுக்கம். அப்போ பொருள் எப்பொழுதெல்லாம் முடுக்கம் அடைகிறதோ அப்பொழுதெல்லாம் அதன் மீது ஒரு விசை செயல்படுகிறது என்ற உண்மையை மேற்கொண்ட சமன்பாடு நமக்கு உணர்த்துகிறது. இங்கே வந்து விசை எஃப்பும் முடுக்கம் ஏயும் ஒரே திசையில் இருக்கும். சரியா? இப்போ ஒரு கேஜி நிறையுடைய ஒரு பொருளின் மீது, ஒரு கிலோகிராம் ஒரு பொருளோட வெயிட் வந்து ஒரு கிலோகிராம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு விசை செயல்படுது, வெளியிலேருந்து ஒரு விசை செயல்பட்டு அந்த விசை என்ன பண்ணுது, அதை எந்த விசை அந்த விசையோட திசையிலேயே என்ன பண்ணுது, ஒரு முடுக்கத்தை ஏற்படுத்துது. ஒரு முடுக்கம் என்ன முடுக்கம்? 1 m/s, அதை per second². அவ்வளோ முடுக்கத்தை ஏற்படுத்தினால் அவ்விசையின் அளவே 1 N எனப்படும். இது வந்து நியூட்டனுடைய வரையறை. 1 kg நிறையுடைய பொருளின் மீது ஒரு விசை செயல்பட்டு அந்த விசையின் திசையிலேயே 1 m/s² முடுக்கத்தை ஏற்படுத்தினால் அவ்விசையின் அளவே 1 N எனப்படும். இந்த எஸ்ஐ அலகுமுறையில் விசையின் அலகு நியூட்டன் அப்படின்னு, நியூட்டனை வந்து குறியீடு N அப்படிங்கிறதுல நம்ம குறிக்கிறோம். சரியா?
அதாவது கலீலியோ மற்றும் நியூட்டன் அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க, ஒரு மாறாத திசை வேகத்தில் செல்லும் ஒரு பொருள் மீது செயல்படும் நிகர விசை சுழி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது ஜீரோ, அதாவது நிகர விசைனா அதோட டோட்டல் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு, எக்ஸ்டர்னல் இஎக்ஸ்டினா எக்ஸ்டர்னல், எக்ஸ்டர்னல்னால் வெளிப்புற விசை ஒரு பொருள். அது அது வந்து இப்போ ஒரு 10 மீட்டர் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கணும், அது அது அப்படி போயிட்டே இருக்கும். அதன் மேலே செலுத்தப்படும் நிகர விசை வந்து சுழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட இதுதான் வந்து இந்த படம், நிகர விசை. இதை வந்து உராய்வு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தரையோட இந்த சிவப்பு கலர் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்களே அம்புக்குறி, இது வந்து பார்த்திங்கன்னா தரையோடு அது ஏற்படுத்தக்கூடிய ஒரு உராய்வு. இந்த இது உராய்வு அப்படின்னா என்னென்னா, அந்த உராய்வு விசை வந்து தரையோடு சேர்ந்து அந்த பொருள் நகருது இல்லையா, அதுக்கு ரெண்டுக்கும் இடையில உள்ள விசைக்கு தான் உராய்வு விசை அப்படின்னு பேர். இந்த உராய்வு விசை என்ன செய்யுது, ஒரு ஓடிக்கும் இயக்க நிலையில் இருக்கிற ஒரு பொருளை வந்து சடனாக வந்து ஓய்வு நிலைக்கு கொண்டு வருது. இது எங்கெல்லாம் நம்ம பார்க்கலான்னா, இப்போ வீலுக்கும் பிரேக் போட்டோன்னு என்னாகும், சடனாக அந்த வீல் வந்து நிற்கும். அதுக்கு என்ன காரணம்னா உராய்வு விசை. இந்த உராய்வு விசை எப்போ இதாகுது அப்படின்னு சொன்னால், அதோட நிகர விசை வந்து ஜீரோ. எப்போ ஜீரோவாகுது, அது இந்த பொருள் ஒரு மாறாத திசை வேகத்தில் செல்லும்போது அதன் மீது செயல்படும் நிகர விசை, அதாவது அந்த உராய்வு விசை வந்து ஜீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்குவோம்.